வணக்கம் வாங்க உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் உட்காருங்க என்ன மிஸ்டர் சபாபதி இன்னும் ஒரு மாதிரியா இருக்கீங்க ஒண்ணு இல்ல பாதி தலையில வலி பாதி தலையில இடி ராமு அம்மா வக்கீலே காபி பராரம் கொண்டு வா எதுக்குமா நான் அவசரமா போகணும் வாணியை கூப்பிடுங்க வக்கீல் சார் நானும் பாக்குறேன் மாசா மாசம் ஏதோ ஒரு சுமையை கழிச்சிட்டு போற மாதிரி தான் வர்றீங்க பொறுப்பே ஒரு சுமதானங்களே உங்க அண்ணன் போகும்போது தன்னுடைய சகலவிதமான சொத்துக்களுக்கும் என்ன ட்ரஸ்டி ஆக்கிட்டு போயிட்டார் ஒருத்தருடைய ஆஸ்தி பாஸ்திகளை நிர்வாகம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டங்க அது என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க தாய் நாப்பல்லாத வாணிய வளர்த்துறதுக்கு நாங்க படுற கஷ்டம் இருக்குதே அந்த கடவுளுக்கு தான் தெரியும் பெத்த பண்ண கூட நான் கவனிக்கிறது இல்ல ஏன்னா குத்தம் கூட சொல்லிடுவாங்களோங்கிற பயம் ஏங்க ஆமாமாமா அந்த பயத்துலதான் நாகு கூட பாதி அடைச்சு போச்சு அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து வாணிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க கஷ்டமும் தீரும் என் கடமையும் முடிஞ்சிடும் அது சரிதான் இதுவரைக்கும் எத்தனையோ பையன்களை பார்த்துட்டோம் ஆனா ஒரு பையனாவது எங்க மனசுக்கு பிடிக்கல ஆமாமா மனசுக்கு பிடிக்கிறதுன்னா அவ்வளவு சுலபமா என்ன எனக்கு பிடிச்சா நாகுக்கு பிடிக்கல நாகு பிடிச்சா எனக்கு பிடிக்கல வக்கீல் சார் நீங்களே முயற்சி பண்ணி ஒரு நல்ல மாப்பிளையா பாருங்க 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 நாங்களும் பாக்குறோம் என்னமா நீ எடுத்துட்டு வர வேலைக்கார எங்க போனா வக்கீல் சார் வாணிக்கு குழந்தையில இருந்து வீட்டு வேலை செய்யறவன கொள்ள ஆசை வேலை செய்ய வேண்டாம்னாலும் கேட்காது ஏதாவது ஒரு வேலை செய்து விட்டே இருக்கும் பெண் குழந்தைன்னா அப்படித்தான் இருக்கணும் ஏமா நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கேங்க இந்தம்மா இந்த மாசத்து பணம் என்கிட்ட இருக்குங்க இந்தம்மா வாணி எண்ணி பாத்துக்கமா எதுக்கு எல்லாம் சரியா இருக்கும் எதுக்கு எண்ணி பாத்துக்கிறது நல்லது இல்லையா சித்துப்பாட கொடுமா இந்தாங்க எண்ணி பாருங்க சரியா தான் இருக்கு வக்கீல் ஐயா ஒரு முறைக்கு சொல்லிருக்காரு எல்லாம் சரியா எண்ணி பார்த்தா முடிந்திருப்பாரு அப்ப நான் புறப்படுறேன் காபி சாப்பிடாம புறப்படுறீங்க வேணாங்க எனக்கு அவசரமா வேலை இருக்கு அவர் ஏன் அனாசிமா தொந்தரப்படுத்திக்கிட்டு அவருக்கு ஆயிரம் வேலை இருக்கும் ஆமா நல்லா சொன்னீங்க நான் வரேங்க வரமா வாணி வாங்க ஏன் முண்டா ஏன் நின்றுட்டு இருக்க எல்லாம் எடுத்துட்டு போ சீக்கிரம் ஐயா என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க வாணி எவ்வளவு அழகா இருக்கேம்மா அப்போ இளவரசி மாதிரி சொன்னேனே மாதிரி இல்ல அம்மா நீ உண்மையில இளவரசியே தான் உனக்குன்னு ஒரு இளவரசன் வரத்தான் போறான் நான் என்ன அவ்வளவு அதிர்ஷ்டசாலியா ஆமா வாணி என்னமோ என் மனசு சொல்லுது பெரியவங்க சொல்றது கண்டிப்பா நடக்கும் பாட்டி உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு யவாணி யவாணி போயிட்டுவாமா என்ன சித்தி சித்தி நகையெல்லாம் கைத்தடி ஓட்டி புடவை கட்டிக்கிட்டு ஊரா ஊட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வையாரமா பங்களா சுத்திக்கிட்டு வரையா கட்டடி சீக்கிரம் சீக்கிரமா மகாராணிக்கு நகை கட்ட மனசு வரல போல இருக்கு கொண்டாங்க சீக்கிரமா கழித்து பியூட்டிஃபுல் இதல்லவா அழகு உன்னை இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் உள்ளவா அப்புறம் உனக்கு என்னடா வேலை கெட்டா உள்ள வந்த இனிமே குறைச்சிட்டவன போடா என்ன நடந்ததம்மா நான் உயிரோடு இருக்கிறத விட செத்து போறது எவ்வளவோ நல்லது பாட்டி அப்படி எல்லாம் சொல்லாதம்மா அப்படி எல்லாம் சொல்லாது ஆமா பாட்டி நான் செத்து போறது எவ்வளவோ நல்லது கடவுளே இந்த பல்லார கூட்டத்தில இருந்து இந்த அவளை பொண்ணை காப்பாத்த யாருமே இல்லையா
பலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஓர் கும்பளே, இதே காணலில் நான் நீங்க என்ன அம்பளே. காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஓர் கும்பளே, இதே காணலில் நான் நீங்க என்ன அம்பளே. மல்லிகப்பு போல் இருக்கும் சிரிப்பு, இதே வாட பார்க்க வந்தீங்க நான் நெருப்பு. மல்லிகப்பு போல் இருக்கும் சிரிப்பு, இதே வாட பார்க்க வந்தீங்க நான் நெருப்பு. துல்லியமா தளதளத்த உடம்பு, இதே தொட்டீங்க நான் கொட்டிவிடும் எறும்பு. தாத்தையா தகத்தையா, தாத்தையா தகத்தையா, தாத்தையா தகத்தையா. இது ராணி, இது ரங்க, இது கண்ணன். ராணி
கடைக்கு வரவெல்லாம் ஓசியில ஏன் கணக்குல குடிச்சிட்டு போயிடுறான். அவளுக்கு எதுக்கு போடவே, சும்மாவே இருக்க சொல்லு. ஏதோ கட்டிக்கணும்னு ஆசைப்படுது. முதல்ல அவளை கல்யாணம் கட்டிக்க சொல்லு. ஆமா, வாங்க வாங்க, வாங்க போட்டாச்சு. ஏண்டா இது உனக்கு? ஏ கண்ணா இது உனக்குடா, இது எனக்கு. தூக்கு. என்னது? கால தூக்கு. ஏன் திருட்டு கையில பணத்தை ஒழிச்சா வைக்கிறேன்? அட ஆமா, இந்த ரோட் எப்படி இங்க வந்தது? பிச்சைக்கார பயப்புள்ள, உன் புத்தி ஒன்ன விட்டு போகலையா? இரு ஒரு நாளைக்கு ஒரு பட்டை கலப்புறேன். என்ன சொன்னே? ஏய், என் மேல கைய வைச்ச உன்ன நசுக்கி சினிமா போஸ்டர் மாதிரி செவத்துல ஒட்டி விடுவேன். யார் தெரியுமில்ல? ரெங்க கிரீட கட்டி விடுவேன். ஏய் என்னப்பா கட்டி கட்டுற? என்ன அப்படி அடிக்கிற? என்ன ஏ ரெங்க என்னைய அடிக்கிற நீ? எனக்காக வேண்டிக்கிறதுலமா, உனக்காக தான் வேண்டிக்கிறேன். உனக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்டாமா. உனக்கு வேற வேலை இல்ல, போமா.